வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் ஆயுத பூஜை விழா கோலாகலம். புதுவையில் உற்சாகமாக கொண்டாடிய பொதுமக்கள். சுமார் 7 மாதங்களுக்கு பின் செயல்பட துவங்கியுள்ள புதிய பேருந்து நிலையம், உள்ளூர் பேருந்துகளும் இயக்கம். புதுச்சேரியில் தனியார் மதுபான கடை மீது நாட்டு வெடிகுண்டு வீச்சு. சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை கைது செய்து விசாரணை. புதுச்சேரி முதலமைச்சர் அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா. அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கொண்டாடப்பட்ட ஆயுத பூஜை விழா புதுவையிலும் பொதுமக்கள், கடைகள், வணிக மற்றும் தொழில் நிறுவனங்கள் என அனைத்து தரப்பினரும் உற்சாகமாக கொண்டாடினர். இந்திய மக்கள் அனைவராலும் ஜாதி மத பாகுபாடின்றி கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்றான ஆயுத பூஜை விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவையிலும் ஆயுத பூஜையை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. மேலும் ஆயுத பூஜையை முக்கிய நாளாக கருதும் தொழிலாளிகள் தங்கள் தொழில்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தொழிலுக்கு உதவும் வாகனங்கள், இயந்திரங்களை சுத்தம் செய்து அலங்கரித்து வழிபாடு செய்தனர். அதேபோன்று அனைத்து கடைகள் மற்றும் தொழில் நிறுவனங்களிலும் ஆயுத பூஜை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் இல்லங்களில் மக்கள் சுத்தம் செய்து அலங்கரித்து ஆயுத பூஜை படையலிட்டு வழிபட்டனர். சுமார் 7 மாதங்களுக்கு பின் செயல்பட தொடங்கியுள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து உள்ளூர் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கொரோனா பொது முடக்கம் காரணமாக கடந்த மார்ச் மாதம் பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டதால் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் மூடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குபேரங்காடியில் இட நெருக்கடி காரணமாக சமூக இடைவெளியை பின்பற்ற முடியாத நிலை ஏற்பட்டதால் அங்கு செயல்பட்டு வந்த காய்கறி அங்காடி புதிய பேருந்து நிலையத்திற்கு மாற்றப்பட்டு செயல்பட்டு வந்தது. இதனிடையே கடந்த ஜூன் மாதம் முதல் உள்ளூர் பேருந்து சேவை தொடங்கியது. பேருந்து நிலையத்தில் காய்கறி சந்தை செயல்பட்டதால் சாலையிலேயே நிறுத்தி பயணிகளை ஏற்றி வந்தனர். இந்நிலையில் தமிழக அரசு பேருந்துகளை புதுச்சேரிக்குள் அனுமதிப்பது தொடர்பாக புதுச்சேரி அரசு தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. இது இந்த மாத இறுதி முதல் தொடங்க வாய்ப்பு இருப்பதால் பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வந்த காய்கறி அங்காடியை சனிக்கிழமை முதல் மீண்டும் குபேர் அங்காடிக்கு மாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 7 மாதத்திற்கு பிறகு மீண்டும் பேருந்து நிலையம் செயல்பட தொடங்கியது. அதன்படி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களுக்கு இயக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் தனியார் மதுபான கடை மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவத்தில் 3 பேரை காவலர்கள் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மதுபான கடையில் சனிக்கிழமை இரவு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 3 பேர் நாட்டு வெடிகுண்டு ஒன்றை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகள் மூலம் வெடிகுண்டு வீசிய 3 நபர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை சார்லி உட்பட 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்கள் வீடு மற்றும் அவர்கள் வசிக்கும் பகுதியில் ஏதேனும் நாட்டு வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்துள்ளார்களா என்று மோப்ப நாய்கள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர் குழுவுடன் தீவிர சோதனை மேற்கொண்டனர். மேலும் கைது செய்தவர்களை கொரோனா பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ள போலீசார் பரிசோதனை முடிவுகள் வந்த பிறகே அவர்கள் எதற்காக வெடிகுண்டு வீசினார்கள் என்பது குறித்து விசாரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். ஆயுத பூஜையை முன்னிட்டு சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா நடைபெற்றது. முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் அறையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சுவாமி படத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகாதீபாராதனை காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் சிவக்கொழுந்து, அமைச்சர்கள் கந்தசாமி, மல்லாடி கிருஷ்ணராவ், அரசு கொறடா அனந்தராமன், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஜெயமூர்த்தி மற்றும் அரசு அதிகாரிகள், முதலமைச்சர், அலுவலக ஊழியர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெண்களை இழிவுபடுத்தும் மனு தர்ம நூலை தடை செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
பெண்களை இழிவுபடுத்தும் மனுதர்ம நூலை தடை செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வில்லியனூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் துணை பொதுச் செயலாளர் புதுவை பாவாணன் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகிகள் கபிலன், ஏகவள்ளி, முபாரக், அன்பரசன் உட்பட அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், பெண்கள் உட்பட 150 மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். பூஜையை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் முதலமைச்சர் நாராயணசாமி சுவாமி தரிசனம் செய்தார். ஆயுத பூஜை மற்றும் விசேஷ காலங்களில் முதலமைச்சர் நாராயணசாமி ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். அதன்படி ஆயுத பூஜை என்பதால் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். அங்கு சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் நாராயணசாமி மணக்குள விநாயகரை தரிசித்தார். தொடர்ந்து கோவிலை சுற்றியுள்ள அனைத்து கடவுள்களையும் வணங்கி சுவாமி தரிசனம் செய்தார். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவை முதலமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். ஆயுத பூஜையை முன்னிட்டு வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற பூஜையில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பூஜைகளை துவக்கி வைத்தார். கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள சுவாமிகளின் திருவுருவப் படத்திற்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான காங்கிரஸ் கட்சி மாநில மற்றும் மற்ற அணி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட நிர்வாகிகளுக்கு பூஜை செய்யப்பட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ஆயுத பூஜையை முன்னிட்டு பெரிய மார்க்கெட்டில் திரண்ட மக்கள் அனைவரும் சானிடைசர் கொண்டு கைகளை சுத்தப்படுத்திய பின்னரே அனுமதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மசுக்கரை என்று ஆனந்தரங்கப்பிள்ளை குறிப்பிடும் ஊரின் தற்போதைய பெயர் என்ன? லட்சத்தீவு, நிக்கோபர் தீவு, மொரீஷியஸ், புர்போன். இதற்கான பதில் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மசுக்கரை என்று ஆனந்தரங்கப்பிள்ளை குறிப்பிடும் ஊரின் தற்போதைய பெயர் என்ன? இதற்கான பதில் மொரிஷியஸ். செய்திகள் தொடர்கின்றன. பூஜையை முன்னிட்டு புதுவை பெரிய மார்க்கெட்டில் மக்கள் திரண்டதால் அனைவரும் சானிடைசர் கொண்டு கைகளை சுத்தப்படுத்திய பிறகே அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் சானிடைசர் கொண்டு கைகளை சுத்தப்படுத்திய பிறகு குபேர் அங்காடியில் ஆயுத பூஜைக்கு பொருட்கள் வாங்க பொதுமக்களை அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை 34,000 மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் மாநில அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதனிடையே ஆயுத பூஜை மற்றும் தொடர் பண்டிகை காலங்கள் என்பதால் பொதுமக்கள் பூ, மளிகை மற்றும் காய்கறிகள் வாங்க அதிகம் கூடும் இடமான குபேர் அங்காடியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் அங்காடியின் நுழைவாயில் சானிடைசர்கள் வைக்கப்பட்டுள்ளது. குபேர் அங்காடிக்கு வரும் நுழைவாயிலில் வைக்கப்பட்டுள்ள சானிடைசர் மூலம் கைகளை சுத்தப்படுத்திய பின்னரே நகராட்சி ஊழியர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் ஆயுத பூஜை என்பதால் பூக்கள் மற்றும் பூஜை பொருட்களின் விலை உயர்வும் காரணமாக கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. சீரடி சாய்பாபா மகா சமாதி தினத்தை முன்னிட்டு புசி வீதியில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. சீரடி சாய்பாபாவின் மகா சமாதி தினத்தை முன்னிட்டு புசி வீதியில் உள்ள ஹி பக்தானுக்கிரக சாய்பாபா உருவ சிலைக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் சாய் பக்தர்களின் சார்பாக அன்னதானம் கொசக்கடை வீதியில் வழங்கப்பட்டது. அன்னதானத்திற்கான ஏற்பாட்டை ஸ்ரீராம் செய்திருந்தார். இதில் புதுச்சேரி சென்டாக் மாணவர்கள் பெற்றோர்கள் நலசங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் பச்சையப்பன், சூர்யா, ஹேமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானத்தினை பொதுமக்களுக்கு வழங்கினர். Bravo.
பகுதி காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் ரகுபதி பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுவை மாநிலம் மங்களம் தொகுதிக்குட்பட்ட மணப்பட்டு கிராமத்தில் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் ரகுபதி பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் அவருக்கு மாலை அணிவித்தும் பிரம்மாண்ட முறையில் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி வாழ்த்து தெரிவித்தனர். கை நிட்டாருங்க. இப்ப பாருங்க, புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள நரேந்திர மோடி ஆட்டோ ஸ்டாண்டில் பாஜக சார்பில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. பாஜக சார்பில் புதிய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள நரேந்திர மோடி ஆட்டோ ஸ்டாண்ட் ஆயுத பூஜை விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பூஜை செய்தனர். அதைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகளை மாநில செயலாளர் அகிலன் வழங்கினார். இதில் கௌரவ தலைவரும் மாநில துணைத் தலைவருமான செல்வம், ஒருங்கிணைப்பாளர்கள் இளைஞரணி செயலாளர் விக்கி என்கிற விக்னேஷ், கூட்டுறவு அணி வெற்றி செல்வம், வர்த்தக அணி பாலாஜி, ஆட்டோ சங்க தலைவர் மாதவன், தொகுதி தலைவர் தனசேகரன், மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த்ராஜ், பொருளாளர் அமல்ராஜ், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அன்புமாறன், விவசாய அணி சீனிவாசன், தொகுதி பொதுச் செயலாளர் அன்புதுரை, கோவிந்தராஜ், சிவானந்தம் மற்றும் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வீர சிவாஜி மக்கள் கூட்டமைப்பின் பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் வீர சிவாஜி மக்கள் கூட்டமைப்பின் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை ஆய்வாளர் கிருஷ்ணன், உதவி ஆய்வாளர் கீர்த்தி, வழக்கறிஞர் கோகுல கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து அடையாள அட்டைகளை வழங்கினர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நிர்வாகிகள், உறுப்பினர்களுக்கு கூட்டமைப்பின் முத்திரை அடங்கிய சீருடை வழங்கப்பட்டது. இதில் கூட்டமைப்பின் நிறுவனத் தலைவர் ஏழுமலை என்கிற மோகன்ராஜ், செயலாளர் செந்தில்குமார், ஆலோசகர் நாகராஜ் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் வேல்முருகன், அறிவழகன், தனிக்காச்சலம் உட்பட 50 மேற்பட்ட உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காலங்களில் உள்ளூர் பொருட்களை அதிகம் வாங்குமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மன் கி பாத் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11 அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவதுடன் மக்களுடன் கலந்துரையாடுகிறார். அந்த வகையில் இந்த மாதத்திற்கான மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சி 11 தொடங்கியது. இதில் பேசிய பிரதமர் மோடி நாட்டு மக்கள் அனைவருக்கும் விஜயதசமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். விமரிசையாக கொண்டாடப்படும் பண்டிகைகள் இந்த ஆண்டு மிகவும் எளிமையாக கொண்டாடப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது என்றும், பண்டிகை கொண்டாட்டங்கள் வைரஸ் பரவல் காரணமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது தாகவும், கொரோனா முன்கள பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பண்டிகைகள் கொண்டாடப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பண்டிகை காலங்களில் பொருட்கள் வாங்கும்போது உள்ளூர் பொருட்களை அதிக அளவில் வாங்கி உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள் எனவும் கேட்டுக்கொண்ட பிரதமர் மோடி, காதி விற்பனை நிலையங்களில் விற்கப்படும் முகக்கவசங்களை மக்கள் அதிகம் வாங்கி பயன்படுத்துவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், வரிசையாக பண்டிகைகள் வர உள்ளதால் தனி மனித இடைவெளியுடன் பண்டிகையை கொண்டாடுங்கள் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். ஆப்பிரிக்காவில் பள்ளிக்குள் புகுந்த மர்ம நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 8 மாணவர்கள் பலியாகினர். மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்று கேமரூன். இந்த நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள கும்பா மாகாணம் பியாங்கோ நகரில் சர்வதேச கல்வி நிறுவனத்திற்கு சொந்தமான பள்ளிக்கூடம் ஒன்று உள்ளது.
சனிக்கிழமை காலை இந்த பள்ளியில் வழக்கம் போல் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் துப்பாக்கிகளுடன் பள்ளிகளுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் ஒவ்வொரு வகுப்பறைக்குள்ளும் நுழைந்து கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த கோர சம்பவத்தில் மாணவர்கள் 8 பேர் இரத்த வெள்ளத்தில் சரிந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் அங்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் துப்பாக்கி சூட்டுக்கான பின்னணி குறித்து காவலர்கள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் 12 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி த்ரில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட்டின் 43வது லீக் ஆட்டம் துபாயில் நடைபெற்றது. இதில் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி எதிர்கொண்டது. டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேப்டன் டேவிட் வார்னர் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதையடுத்து பஞ்சாப் அணியின் தொடக்க வீரர்களான கே எல் ராகுல், மன்தீப் சிங் ஆகியோர் களமிறங்கினர். மன்தீப் சிங் 17 ரன், கிறிஸ் கெய்ல் 20 ரன், கே எல் ராகுல் 27 ரன், மேக்ஸ்வெல் 12 ரன்னிலும் வெளியேறினர். அடுத்து வந்த நிக்கோலஸ் பூரன் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அதன்பின் வந்த தீபக் ஹூடோ, கிறிஸ் ஜோர்டனும் அடுத்தடுத்து வெளியேறினர். இறுதியில் பஞ்சாப் அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட்டுக்கு 126 ரன்கள் மட்டுமே எடுத்தது. நிக்கோலஸ் பூரன் 32 ரன்கள் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஹைதராபாத் அணியின் சந்தீப் சர்மா, ஜேசன் ஹோல்டன், ரஷித் கான் ஆகியோர் தலா 2 விக்கெட்களை வீழ்த்தினர். இதையடுத்து 127 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஹைதராபாத் அணி களமிறங்கியது. அந்த அணியின் டேவிட் வார்னர் சிக்ஸர் பவுண்டரியிலாக விளாசினார். இதனால் பவர் பிளே முடிவில் ஹைதராபாத் அணி விக்கெட் இழப்பின்றி 52 ரன்கள் எடுத்தது. வார்னர் 35 ரன்னிலும் போஸ்டோ 19 ரன்னிலும் அவுட் ஆகினர். அப்துல் சமத் 7 ரன்னில் வெளியேறினார். தொடர்ந்து ஆடிய மணிஷ் பாண்டே 15 ரன்னிலும், விஜயசங்கர் 26 ரன்னிலும், ஜேசன் ஹோல்டர் 5 ரன்னிலும் அவுட் ஆகினர். ரஷித் கான், சந்தீப் சர்மா டக் அவுட் ஆகினர். இறுதியில் ஹைதராபாத் அணி 114 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து பஞ்சாப் அணி 12 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. இது அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். இந்திய பிரதமர்கள் ஜவஹர்லால் நேரு மற்றும் இந்திரா காந்தியுடன் சார்லி சாப்ளின் இணைந்திருந்த போது எடுத்த படம். 1953 சுவிட்சர்லாந்தில் எடுக்கப்பட்ட இந்த படம் அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் வழங்குவோர் ஸ்ரீ தேவா கோல்ட்மார்ட். தங்கம் 1 கிராம் 4722 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 67 ரூபாய். தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்ட்டிற்கு வாங்க. தேவா கோல்டு மார்ட், இலக்கம் 138A, பாரதி வீதி, புதுச்சேரி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் ஆயுத பூஜை விழா கோலாகலம். புதுவையில் உற்சாகமாக கொண்டாடிய பொதுமக்கள். சுமார் 7 மாதங்களுக்கு பின் செயல்பட துவங்கியுள்ள புதிய பேருந்து நிலையம், உள்ளூர் பேருந்துகளும் இயக்கம். புதுச்சேரியில் தனியார் மதுபான கடை மீது நாட்டு வெடிகுண்டு வீச்சு. சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை கைது செய்து விசாரணை. புதுச்சேரி முதலமைச்சர் அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா, அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.